பனிரெண்டு நாட்கள் ஊரடங்கிலே நாம் மிக கவனத்தோடு செயல்பட்டு ஆரம்ப நிலையிலே இந்த நோய் தொற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிற இந்த பணிகளை நாம் முழுமையாக மேற்கொள்வதற்கு இந்த 12 நாட்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. தீவிர நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஊரடங்கு காலம் நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. மருத்துவ வல்லுநர்கள் சொல்வது என்னவென்றால் ஊரடங்கு மட்டும் இதற்கு தீர்வில்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே போன்று இந்த ஸ்ட்ராட்டஜியில் நாம் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. விழிப்புணர்வு 100% கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் மக்களுக்கு அந்த பழக்க வழக்கங்களை, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிற உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் அவசியமின்றி வெளியே வருவதற்கான அந்த தடைகளை நாம் முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி சமூக இடைவெளி அவசியமான தேவைகளுக்காக வெளியே வருகிற போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். இப்போ இ பாஸை பொறுத்தளவில் மிக மிக அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும்தான் அந்த வசதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அத்தியாவசிய தேவை என்பது இப்போது இறப்பு என்பது அவசியமான ஒன்று, அதற்கு போய்த்தான் ஆக வேண்டும், அதற்கு 50 பேர் வரை கலந்து கொள்ளலாம் என்று அரசு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. அதே போல் திருமணம் போன்றவர்களுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு அதை தள்ளி வைக்க முடியாது என்பது காரணத்தினாலே 50 பேர் பங்கு பெறலாம் என்று கூறுகிறது. மருத்துவ சிகிச்சைகளுக்காகவும் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அதே போல பொருளாதார நடவடிக்கைகளிலும் நாம் தேவையான பணிகளை செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது 85 லட்சம் பேர் இங்கே சென்னையில் இருக்காங்க. இதில் 35 லட்சம் பேர் கேட்டால் எங்கே கொடுக்கறது? இ பாஸு. அப்புறம் எதுக்கு ஊரடங்கு? ஆகவே ஊரடங்கு என்பது மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் தங்களை தற்காத்து கொண்டு இந்த நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான ஒரு வியூகம். ஊரடங்கால் எது